அன்றாடம் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு நெருப்பு கங்குதான் வெண்மணி என்பது. ஆனால் இந்த ஆண்டுதான் அவருக்கு கீழ வெண்மணி என்கிற ஒரு இடம் இருந்ததும், ஒடுக்கப்பட்ட மக்கள் 44 பேர் உயிரோடு எரிக்கப்பட்டதும் நினைவுக்கு வந்திருக்கிறார். அதற்காக வீர வணக்கம் செலுத்துவதற்காக சென்றிருக்கிறார். வந்து அந்த ராமையாவின் குடிசை, அதிலேதான் தப்பித்து எப்படியாவது உயிர் பிழைத்து விட முடியும் என்று அந்த குண்டர்கள், நிலப்பிரபுத்துவ ரவுடிகள் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த பொழுது, எப்படியாவது அந்த அங்கிருந்த குடிசைகளுக்கெல்லாம், எங்கள் குடிசைகளுக்கெல்லாம் நெருப்பு வைத்த பொழுது எங்கள் மக்கள் ஓடி தற்காத்து கொள்ள ஒளிந்த இடம்தான் அந்த ராமையாவின் குடிசை. அது சிதிலமடைந்திருந்தது. அதை இந்த ஆண்டு புதுப்பித்து கட்டி இருக்கிறோம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு நினைவு ஆலயத்தை நாங்கள் எழுப்பி வருகிறோம். சீமான் அவர் அனுமதி வழங்கப்பட்டது, வந்தார், அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகுதான் சில சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறதே தவிர அவர் ஒன்றும் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து வெளியேற்றப்படவில்லை. ஆனால் அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார், எங்கள் அலுவலகத்திலேயே நான் அஞ்சலி செலுத்தியிருக்கலாம், இங்கே வராமலே இருந்திருக்கலாம், அதில் ஒன்றும் தடை இல்லை. ஆனால் ஒருமுறை கூட நீங்கள் அலுவலகத்திலே அப்படி அஞ்சலி செலுத்தியதாக தகவல் இல்லை. வெண்மணி தியாகிகள் என்பது ஒரு தமிழகத்தினுடைய கண்மணிகள், செங்கொடி இயக்கத்தினுடைய புதல்வர்கள். அதை நீங்க ஜாதிய கண்ணோட்டமாகவோ அல்லது ஒரு இன கண்ணோட்டமாகவோ அதை நீங்க திரிப்பது என்பது அந்த தியாகிகள் செய்த தியாகத்திற்கு இழைக்கிற துரோகம் என்கிற தன்மையிலேதான் அவர் அந்த இடத்திலிருந்து செல்லியிருக்கிறாரே தவிர, மற்றபடி அவரை வெளியேற்றுவது என்கிற பிரச்சனை இல்லை. இப்பொழுதும் வெண்மணிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்லை, அநேகமாக புதுவுடைமை இயக்கத்தை சேர்ந்த எல்லோரும் வருகிறார்கள், அஞ்சலி செலுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்ல, கம்யூனிஸ்டுகள் அல்லாதவர்களும் பல்லாயிரக்கணக்கில் வருகிறார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவர்களுடைய நோக்கம் நல்லதாக எனக்கு தெரியவில்லை. அதையொட்டித்தான் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுக்கிறதே தவிர, அவர் ஒன்றும் முறைப்படி அனுமதி வாங்கி வந்தார், அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு எழுப்பப்பட்ட கோஷங்களின் அடிப்படையில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. தஞ்சை மாவட்டத்தில், அதாவது இன்றைக்கு அது கிழக்கு தஞ்சை மாவட்டம் சொல்றோம், ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்திலே நிலங்களை வைத்திருந்ததில எல்லா ஜாதி ஆதிக்க சக்திகளும் உண்டு. அதுல வந்து ஏன் அங்கிருந்த சைவ மடங்கள், திருவாவூர்துறை மதனம், தருமபுரம் மடம், இதனுடைய தலைவர்கள் யார், தெலுங்கர்களா, இல்லையே இவர்களால் சொல்லப்படுகிற பச்சை தமிழர்கள் தானே. அந்த இன்றைக்கு வரைக்கும் அந்த சைவ ஒரு பக்கம் சங்கர மடத்திலே வந்து பிராமணர்கள் மட்டும்தான் தலைவர்களாக வர முடியும் என்று நாம் சொல்கிறோம். சைவ மடங்களிலே வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள், வேளாள உயர் ஜாதி வேளாளர்களை தவிர வேறு யாரும் தர்மபுரம் ஆதீனமாகவோ திருவாவூர் ஆதீனமாகவோ வர முடியாதே. அவர்களுடைய பொறுப்பிலேதானே பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருந்தது. அது ஒரு குழி போராட்டமா? ஆம், குழி போராட்டம். அது ஒரு ஜாதி போராட்டமா? ஆம், ஜாதி போராட்டம். அடித்தால் திருப்பி அடி. அங்கு நில உடைமையாளர்களாக இருந்ததில எல்லா ஜாதியினரும் உண்டு. பட்டியலினத்து மக்களை தவிர, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை தவிர, இன்றைக்கு ஆண்ட ஜாதி என்று சொல்லிக் கொள்கிறார். என்னன்னா, தஞ்சையை வந்து நாயக்கர்கள் ஆண்டிருக்கிறார்கள், மராட்டியர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வரி வசூல் செய்து கொடுத்து அதில பெரும்பகுதியை தாங்கள் விவசாயிகளிடம், விவசாய கூலிகளிடம் கடுமையாக சுரண்டி அதில ஒரு பகுதியை மன்னர்களுக்கு அல்லது செலுத்திவிட்டு அதில் ஒரு பகுதியை வைத்துத்தான் இவ்வளவு நிலங்களை வாங்கி இருக்கிறார்கள். நெல் உற்பத்தியாளர் சங்கத்திற்கும் செங்கொடி இயக்கத்துக்கும் நடந்த ஒரு நெடிய போரினுடைய ஒரு பகுதி. கூலி கேட்டார்கள், அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா கூலி போராட்டம் மட்டும் இல்லை. நான் ஏன் ஜாதி, சில பேர் என்ன சொல்றாங்க, ஜாதி போராட்டமே இல்லை. நிச்சயமாக அதுல பெரும்பாலும் விவசாய கூலிகளாக இருந்தவர்கள், ஏன்னா நிலமற்ற மனுநீதி காலத்தில் இருந்த நம்முடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிலம் வைத்துக் கொள்ள உரிமை இல்லை, உற்பத்தி கருவிகளை வைத்துக் கொள்ள உரிமை இல்லை, அவர்களுடைய உடலை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் சொந்தம் இல்லை. இந்த நிலைதான் அந்த கிழக்கு தஞ்சை மாவட்டத்திலும் இருந்தது, மேற்கு தஞ்சை மாவட்டத்திலும் இருந்தது. ஆனா அந்த வெண்மணி சம்பவத்துக்கு முன்னால நெல் உற்பத்தியாளர் சங்கம் என்று ஆரம்பித்து கிராமம் கிராமமாக மஞ்சள் கொடியேற்றினார்கள். இந்த பக்கம் செங்கொடி பறந்தது. கோபாலகிருஷ்ண நாயுடு உள்ளிட்ட நில உடைமையாளர்கள், நிலப்பிரப்புகள் கூடி ஒரு பிரச்சனையே கிடையாது. இதுவரை அடங்கி கிடந்தவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அதுல ஜாதியும், ஜாதிய ஆணவமும் நிச்சயமாக இருக்கிறது. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க அந்த சிகப்பு கொடிய அகற்றிட்டு இந்த மஞ்சள் கொடிய, எங்களுடைய நெல் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய கொடிகளை உங்களுடைய சேரிகளில, உங்கள் தெருக்களில ஏற்றினால் அரைப்படி அல்ல,
ஆறு படி அதிகமாக தருகிறோம் என்று சொன்னார்கள். மக்கள் அதற்கு மறுத்தார்கள். ஏனென்றால் விலங்குகளை விட கேவலமாக நடத்தப்பட்ட எங்களை இந்த கொடிதான் தலை நிமிர்த்தியது. நான் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய பெண்கள் அங்க உழைப்பு சுரண்டல் மட்டுமல்ல சமூக சுரண்டலும் நடைபெற்றது. பெரும்பாலும் விவசாய கூலி பெண்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், நம்முடைய பட்டியல் வகுப்பைச் சேர்ந்த சகோதரிகள், என் தாய்மார்கள் முழங்காலுக்கு கீழே சேலை கட்ட முடியாது. அப்போதுதான் பி சீனிவாச ராவ் என்கிற கம்யூனிஸ்ட் போனாரு, மலர்லி கந்தசாமி போன்றவர்கள் நிறைய பேர் அதுல இருக்காங்க. அதுல என்னென்ன இவங்க தவறா சொல்றாங்கன்னு சொன்னா, ஜாதி போராட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெண்மணிக்கு முன்னாலும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல வாட்டாகுடி இரணியன் உண்டு, சாம்பானோட சிவராமன் உண்டு, ஆம்பலாப்பட்டு ஆறுமுகம் உண்டு. இவர்கள் எல்லாம் வெண்மணிக்கு முன்னாலேயே கொல்லப்பட்டவர்கள். இப்ப நான் சொன்ன இவர்கள் யாருமே பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர்கள் அல்ல, கம்யூனிஸ்டுகள் என்பதால் வேட்டையாடப்பட்டவர்கள். இன்னும் சொல்ல போனா, நான் சொன்ன வாட்டாகுடி இரணியன் எதிர்த்து போராடியது அவருடைய ஜாதியை சேர்ந்த ஜமீன்தாரை எதிர்த்து தான். இவர்கள் எல்லாம் அங்கே வர்க்கம் தான் முன்னுக்கு நின்றது, ஜாதி அல்ல. அப்படி நீங்கள் சிறப்பு கொடியை இறக்கிவிட்டு மஞ்சள் கொடியை ஏற்றினால் கூலி தருகிறோம் என்று சொன்ன பொழுது அதற்கு உடன்பட மறுத்ததும் வெண்மணியினுடைய படுகொலைக்கு ஒரு காரணமாக அமைந்தது. அதுல கையெழுத்திட்டவர் பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர்கள் அல்ல. அதுலயே கொஞ்ச நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா, இந்த எங்க எங்க செத்துப்போன எங்க ஜனங்கள்ல அந்த ஒடுக்கப்பட்டதுலேயே எந்த உட்பிரிவு அப்படின்னு எல்லாம் பார்த்து பேசுறது என்பது அவர்கள் ஒரு கம்யூனிஸ்டாக நின்றார்கள். ஒரு வர்க்க சுரண்டலும் ஜாதிய சுரண்டலுக்கும் எதிராக போராடினார்கள். சுயமரியாதைக்கான போராட்டமும் இணைந்து நடத்தியது. எனவே அது ஒரு வர்க்க போர், ஒரு சமூக நீதி போரும் கூட. அதுல வந்து நீங்க இவர் வந்து இன்ன பிறமொழி பேசுகிறவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் திசை திருப்புவது, எங்க ஜனங்க எதுக்காக செத்தாங்களோ, எதுக்காக இன்னமும் வந்து அன்றைக்கு போராடினார்களோ அதற்கு எதிரானதுன்னு நான், எங்களுடைய பெயருக்கு பின்னால் எந்த ஒட்டும் தேவையில்லை, தோழர் என்கிற முன்னோட்டே எங்களுக்கு போதுமானது. அவர் என்ன எடுத்து பேசியிருக்கிறாருன்னா, வெண்மணியில அவங்க கூடி பறக்கலாமா, பறக்கலாம், எங்க கூடி பறக்க கூடாதான்னு நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்டிருக்காரு, வேடிக்கையாரு. அந்த எங்க புதல்வர்கள் அந்த கொடிக்காக உயிரை நீத்தவர்கள். எங்கள் கொடி உயர பறக்கும், அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா கிழக்கு தஞ்சை மாவட்டத்துல சுரை கொடி படர்ந்த குடிசைகளில உயர பறந்த கொடி, அந்த கொடிக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை எங்க கம்யூனிஸ்டுகள் செஞ்சிருக்காங்க, அந்த கொடியை இறக்கு கூலி தரேன்னு சொன்னபோது. அப்பெல்லாம் நீங்க பேசுகிற தமிழ் தேசிய அரசியலோ இல்ல நீங்கள் பேசுகிற இயக்கமோ அந்த பக்கம் எட்டி கூட பாக்கலையே. இன்னும் சொல்ல போனா, ராஜராஜ சோழனுக்கு அவர் தமிழன் என்பதால பெருமை கொள்வீங்க. அதுல உங்களுக்கு ஒரே பிரச்சனை, அதுல இருக்கிற ஒரே ஒரு பேரு தான். பின்னால 23 பேர் இருக்கு, படிச்சு பாருங்க. நீங்க சொல்ற எல்லா ஜாதியும் அதுல இருக்கு. எனவே தான் சொல்றான், சுரண்டுவதிலும் உங்களுக்குள்ள ஒரு ஜாதிய கூட்டணி இருக்கு, சுரண்டப்படுகிற எங்கள் மக்கள் அதில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கு, அந்த மக்களுக்கு தலைமை தாங்கியதில் அவர்களோடு சேர்ந்து அடி வாங்கியதிலும் இருக்கு. எனவே இதை ரொம்ப குறுகிய ஜாதிக்குள்ளேயோ அல்லது ஒரு இனவாத அரசியலுக்குள்ளேயோ கொண்டு போய் அடைக்கிறது என்பது வெண்மணியில மட்டுமல்ல பல தொழிற்சங்க போராட்டங்கள். வெண்மணி குறித்து எழுதப்பட்ட முதல் நாவல் இந்திரா பார்த்தசாரதி, அது வந்து ஒரு பாலியல் ரீதியாக அவருக்கு ஏற்பட்ட குறைபாடு தான் இந்த கொலைக்கு காரணம் என்று எழுதினார். அப்புறம் நீங்க சொன்னது போல இவர் வந்து முழுக்க முழுக்க தலித்துகள் போராட்டமும் சொன்னவங்க உண்டு. இப்போ ஒருத்தர் புதுசா கிளம்பி இது ஒரு இன ரீதியானு சொல்றாரு. ஆனா நிச்சயமாக தயவு செய்து வெண்மணி தியாகிகளை கொச்சை செய்யாதீர்கள். அது எங்கள் கொடி அங்கே பறக்கும். ஏனென்றால் எங்கள் ஜனங்கள் எங்கள் கொடிக்காகவும் இந்த பொது உடைமை கொள்கைக்காகவும் உயிர் விட்டிருக்கிறார்கள். நீங்க திடீர்னு ஒரு நாடகத்துல சீன் போடுற மாதிரி, சீன் போடுவதற்கான இடம் வெண்மணி அல்ல, அது எங்களுக்கு ஒரு அக்னி குண்டம் என்பதை மட்டும் நான் அடக்கமாக சொல்லிக்கிறேன்.